கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கட்சி வாய்ப்பு அளித்தால் போட்டியிட தயார் என்று அதன் மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். இதனால் பாஜக சார்பில் போட்டியிட பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டிருக்கிறது. कन्याकुमारी वसंत कुमार अन्मयில் உயிரிழந்தார். அந்த தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் காங்கிரஸ் சார்பில் வசந்த் குமாரின் மகன் விஜய் வசந்த் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை விட 2,59,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வசந்த்குமார் வெற்றி பெற்றார். இந்நிலையில் இடைத்தேர்தலில் போட்டியிட பொன் ராதாகிருஷ்ணன் ஆர்வமாக உள்ளார். இந்த சூழலில் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சி தலைமை வாய்ப்பளித்தால் இடைத்தேர்தலில் போட்டியிட தான் தயாராக இருப்பதாக கூறினார். அங்க நிறைய வேட்பாளர் இருக்காங்க, என்னோட சீனியர்லாம் இருக்காங்க, எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நிப்பேன். இதனால் இடைத்தேர்தலில் களமிறங்க பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே போட்டி எழுந்துள்ளது. கடந்த 2009 உதயமானது கன்னியாகுமரி மக்களவை தொகுதி. அதற்கு முன்னதாக நாகர்கோயில் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது. 1954 முதல் 2004 வரை நடைபெற்ற 15 தேர்தல்களில் 13 முறை காங்கிரஸ் கட்சியினரே வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக மார்ஷல் நேசமணி, காமராஜர், குமரி அனந்தன் உள்ளிட்டோர் நாகர்கோயில் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட டென்னிஸ் 7 முறை வெற்றி வாகை சூடியுள்ளார். 1999 தேர்தலில் இத்தொகுதியில் முதல் முறையாக வெற்றி பெற்ற பொன் ராதாகிருஷ்ணன் வாஜ்பாய் அமைச்சரவையில் இணையமைச்சராக பொறுப்பேற்றார். 2009 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கன்னியாகுமரி தொகுதியாக மாற்றப்பட்டது. 2009 திமுக வெற்றி பெற்ற நிலையில் 2014 பொன் ராதாகிருஷ்ணன் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று இணையமைச்சராக பொறுப்பேற்றார். இதுவரை 7 முறை போட்டியிட்டு 2 முறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ள பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் களமிறங்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக உள்ளார். 14,93,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் களமிறங்கப் போவது யார், வெற்றி வாகை சூடப்போவது யார் என பொறுத்திருந்து பார்ப்போம்.